எல்லாம் வல்ல இறைவனின் பேருள்ளால் வல்லான் வகுத்த வழிக்கொப்ப எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குருப்பெயர்ச்சி துலா ராசி இலக்கண நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? துலா ராசி என்ற உடனேயே இந்த ராசிக்கென்று இந்த லக்கணத்திற்கென்று ஒரு இணக்கவர்ச்சி என்பது ஒன்று உண்டு. துலாத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க பிறந்தவர்கள், தியாகம் செய்ய பிறந்தவர்கள், வாழ்க்கையில் போராட பிறந்தவர்கள். இந்த துலா லக்கணத்தில் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்நீச்சல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதுதான் இன்றைய வரை சரித்திரம். ஆனால் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையினுடைய நிலை எப்போது மாறும் என்றால் திருமணத்திற்கு பின்புதான் வாழ்க்கை நிலை மாறும். இப்படிப்பட்ட சூழலிலே ஏனென்றால் காலபுருஷனுடைய காமத்ரிகோணத்தினுடைய முக்கியமான வீடு இந்த துலா, ராஜகேந்திரத்திலே இந்த துலா ராசி முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த வீட்டில்தான் சனி பகவான், துலா லக்னத்தினுடைய யோகாதிபதியாகிய சனி பகவான் உச்சமடையக்கூடிய வீடும் இதுதான். அப்படி சனி பகவான் உச்சமடைவதால் இவர்கள் எந்த அளவுக்கு தியாக உணர்வோடு வாழ்கின்றார்களோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு நல்ல புகழும் நல்ல கீர்த்தியும் மேன்மையும் சிறப்பும் யோகமும் இந்த பிரபஞ்சம் தந்து கொண்டே இருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைய கிரக நிலையிலே ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திலும் கேது பகவான் மூன்றிலும் சனியோடு சேர்ந்து நிற்கின்ற இந்த காலத்தில் இதுவரை ராசிக்கு இரண்டில் இருந்த குரு பகவான் இப்போது தனது சொந்த வீடான மூன்றாம் வீட்டிற்கு வருகிறார். பொதுவாக சாஸ்திரத்தில் குருவுக்கென்று சொல்லப்பட்ட சாஸ்திர விதிகளிலே ராசிக்கு 2, 5, 7, 9, 11 வீடுகளிலே குரு வரும்போது நல்ல ஒரு பலனை தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே பயணம் செய்கிறார். யாரோடு? சுக பஞ்சமாதிபதியாகிய சனி பகவானோடும் கேதுவோடும் சேர்ந்து மூன்றாம் இடத்திலே தன்னுடைய பலனை அளிக்க தயாராகிறார். அப்படியானால் இந்த மூன்றாம் வீட்டிலே குரு பகவான் பெயர்ச்சி ஆன உடனேயே உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுவது உறுதி என்பது தெளிவாகிறது. அப்படி என்ன மாற்றம் ஏற்படும் நாம் ஒன்றை கருத வேண்டும். இந்த மூன்றாம் இடம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதனுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம் இவை அத்தனையும் இந்த மூன்றாம் இடத்திற்குள் இருந்துதான் நாம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. அதைவிட கர்ம மேன்மையையும் காரிய சித்தியையும் ஆயுளுடைய தீர்க்கத்தையும் இந்த மூன்றாம் இடம் பறைசாட்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். துளாராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் நீண்ட காலம் வாழக்கூடிய தகுதி படைத்தவர்கள். காலம் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிறது. அதே நேரம் மூன்றிலே குரு வந்த பின்பு மூன்றிலே குரு இருக்க அல்லது மூன்றுக்குடையவராகிய இந்த குரு பகவான் இருப்பதால் உங்களுடைய சிந்தனையும் செயலும் நியாயமாகத்தான் இருக்கும் என்பதிலே மாற்றமில்லை. இப்போது இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலே சஞ்சாரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய சப்தமஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் இவருடைய பார்வை கிடைக்கிறது. சரி, இது நல்லதா? குரு பார்க்க கோடித்தோஷம் நீங்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது நல்ல பொருளாதார உயர்வை கொடுத்தாலும் ஆனால் அதே பொருளாதாரத்தை அவரே சிதைத்தார் என்பதுதான் உண்மையான விஷயம். ஆனால் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வந்த பின்பு புதிய முயற்சியை உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் மாற்றமில்லை. அப்படியானால்
இந்த குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை சப்தமஸ்தானத்திற்கு கிடைப்பதால் இதுவரை திருமணத்திற்கு தடையாக இருந்தது தடைகளை விலக்கி திருமணம் நடக்கும் என்பது உறுதி. அதே நேரத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 11 இடமாகிய பாதகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இந்த குரு பகவான் தனுசிலிருந்து மகரம் செல்லும் காலம் வரை உங்களுக்கு பாதகங்கள் இருக்காது, சாதகமான நிலை உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுப்பார் என்பது திண்ணம். அதே நேரம் இந்த குரு பகவான் 3 இடத்திலே சனியோடு சங்கமிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்தான் உங்களுக்கு மிக உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையினுடைய புதிய யுக்தி வெற்றியடையப் போகிறது. அதே நேரத்தில் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய நிலையும், சிலருக்கு பதவி உயர்வும், சிலருக்கு விருப்பப்பட்ட இடமாற்றமும் இந்த இடத்திலே கிடைக்கும். படித்த மாணவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்கின்ற இயக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த குரு பகவான் 3 இடத்திற்கு வந்தவுடனேயே உங்களுடைய பாஸ்போர்ட் தயாராகி விடுகிறது, விசா ரெடியாகிறது, நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த குரு பகவான் எண்ணத்தை சீர்படுத்தி நல்ல எழுத்துக்களை கொடுத்து நல்ல கல்வி மேன்மையை கொடுக்கக்கூடிய அறிவின் திறவுகளாக இருந்து இந்த கல்வியிலே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் தருவார். இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த குரு பகவான் நல்லதொரு மாற்றத்தையும் சிறப்பையும், அவர்கள் நீண்டகால கனவுகளை, நீண்டகால எண்ணங்களை, நீண்டகால ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிலையும் இந்த இடத்திலே இருக்கிறது. ஆனால் இங்கேதான் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். பொதுவாக இந்த துலாராசி லக்கணத்தில் பிறந்த ஜாதகர்கள் பெரும்பாலும் பல முன்னணி நிறுவனங்களிலே வேலை பார்க்கக்கூடிய, ஃபேக்டரி இண்டஸ்ட்ரியிலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். பள்ளியிலே நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள் யார் என்றால் இந்த துலாராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தான். கல்லூரியிலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருந்தால் இந்த துலாராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு கல்வி சீரமைப்பில் முன்னணியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் இந்த துலாராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள். ஆனால் அதே நேரம் உலகத்திலே நன்கு ஆய்வு செய்து பார்த்தபோது பல முன்னணி நிறுவனங்களுடைய நிறுவனர்களாக, நிறுவனத்திற்கு சொந்தக்காரராக, உரிமையாளராக இருப்பதும் இந்த துலாராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தான். ஆகையால் உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக இருக்கும், உங்களுடைய புதிய யுக்தி உங்களுக்கு கை கொடுக்கும், பொருளாதாரம் என்ற அடிப்படையிலே நீங்கள் வருவீர்களேயானால் வங்கியினுடைய கதவுகள் உங்களுக்கு திறந்தே இருக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு வங்கி தயாராக இருக்கிறது. ஆகவே இந்த குறுப்பேச்சு உங்களுடைய எண்ணத்தினுடைய செயல்களுக்கு ஒரு விடிவு காலம், மாணவர்களுக்கு மிக அற்புதமான காலம், திருமணம் ஆகாமல் இதுவரை தடையாக இருக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை கொடுப்பது, புதிய நண்பர்களை கொடுத்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பது, எல்லா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பது, இந்த உபதேசஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த தனுசிலே குரு பகவான் வந்தவுடனேயே உங்களுடைய முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு நல்ல மாற்றமாக இந்த குரு பகவான் இருப்பதால் நீங்கள் ராகு பகவான் 9 இருக்கும்போது இந்த குருவும் சனியும் ராகு உடைய பார்வை இங்கே கிடைப்பதால் நீங்கள் விஷ்ணு ஆலயம் பெருமாளுடைய கோயிலுக்கு செல்வீர்களேயானால் அங்கே கருடாழ்வார் இருப்பார். அந்த கருடாழ்வாரை வணங்கி நீங்கள் பெருமாளை சேவிக்கலாம். ஆனால் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு இயற்கையாக தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் காலபைரவரை வழிபடலாம், அல்லது காமதேனுவை வழிபடலாம், காமாட்சியை வழிபடலாம், மகாலட்சுமியுடைய வழிபாடு சிறப்பாக செய்து கொள்ளலாம். இதை செய்வீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கை மிக உன்னதமான மாற்றத்தை கொடுக்கும். துலாராசி நேயர்களே, 3 இடத்திற்கு குரு பேச்சியான உடனேயே மனம் கலங்காதீர்கள். இனிமேல்தான் உங்களுடைய துடிப்பான செயலுக்கும் எண்ணத்திற்கும் ஒரு விடிவு காலம் திறக்க இருக்கிறது. கதவுகள் திறக்கப்பட காத்திருக்கின்றன.
எழுச்சியோடு உங்களுடைய பணியை ஆற்றுங்கள். கடமை தவறாதவர்களாகிய உங்களுடைய கடமை, நீங்கள் கடமை தவறாமல் உங்களுடைய பணியை செய்தீர்களானால் இந்த குரு பகவான் மேன்மேலும் உங்களுக்கு நல்ல உயர்வை தருவார், வாழ்க்கை வளமாகும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.